உள்ள எந்த உயிராலையுமே தண்ணி இல்லாமல் வாழ முடியாது, கரெக்டா? இப்போ தண்ணீர் குடிக்காத உயிரினங்கள் அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தாலுமே கூட அதுங்களுமே தண்ணியை குடிக்காதையும் கூட வேற ஏதோ ஒரு வகையில நீரை எடுத்துக்க தான் செய்யுது. அப்போ உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்குமே முக்கியமான உயிர் ஆதாரமா இருக்கக்கூடியது நீர் தான். அந்த நீரை பூமியில மட்டும் இல்லாம பூமியை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கோள்கள்லயும் சூரிய குடும்பத்தையே தாண்டி இருக்கக்கூடிய மற்ற நிறைய இடங்கள்லயும் தண்ணி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி வேற எங்கெல்லாம் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க? முதல்ல எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா இப்ப பூமி இங்க இருக்கு, இதோட எவ்வளவோ கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தண்ணி இருக்குங்கிறத சொல்றாங்கல்ல, எப்படி அதை சொல்றாங்க? பிரபஞ்சத்துல முத முத தண்ணி எப்படி உருவாச்சு, இப்படி நீரை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம சீதை வீடியோல பார்க்க போறோம். நீருக்கான மூலக்கூறுகள் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்பேங் நிகழ்ந்து, அதாவது அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்து 380,000 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் முதல் எலமெண்டான ஹைட்ரஜன் உருவாச்சு. அந்த ஹைட்ரஜன் தான் நம்ம பிரபஞ்சம் முழுக்க நிறைய பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 73.9% ஹைட்ரஜன் தான் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் உருவானதுக்கு அப்புறமா தான் ஹீலியம், கார்பன் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் உருவாச்சு. அந்த ஹீலியமும் கார்பனும் ஒன்னா இணைஞ்சு தான் ஆக்சிஜன் உருவாச்சு. இந்த ஆக்சிஜன் நம்ம பிரபஞ்சம் முழுக்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா வெறும் 1% தான் இருக்கு. இப்போ நமக்கே நல்லா தெரியும், தண்ணிங்கிறது H2O, அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் ஒன்னா இணைஞ்சு தான் நீர் துளிகள் உருவாகுது. அப்போ ரெண்டுத்தையும் ஒன்னா இணைச்சு நாமளே ஒரு நீர்த்துளி உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி செயற்கையா ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஆற்றல் தேவைப்படும். அதே மாதிரி அதை செய்யும் போது ரொம்ப அதிகமான ஆற்றல் வெளிப்படவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ அவ்வளோ அதிகமான ஆற்றல் வெளிப்பட்டுச்சுன்னா அது ஆபத்துலையும் போய் முடியும். அப்போ இயற்கையான முறையில தான் நீர் மூலக்கூறுகள் உருவாயிருக்கணும். சரி, இயற்கையான முறையில எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அதே பெருவெடிப்பு நிகழ்வு, அது நடந்து 180 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா, இப்போ நமக்கு சூரியன் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெருசா இருக்கு, அதை விட பல மடங்கு பெரிய சூரியன்கள் பிரபஞ்சம் முழுக்க நிறைய இருந்ததாகவும், அவ்வளோ பெரிய சூரியன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோட நிறையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. அந்த அதிகமான நிறை இருந்ததுனால உள்ள அழுத்தமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோ அழுத்தத்தால் தான் இந்த நீர் மூலக்கூறுகள் உருவாயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி உருவானதுமே டக்கு டக்குன்னெலாம் உருவாயிருக்காது, அதுக்குமே பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீர் மூலக்கூறுகள் உருவாயிருச்சு, இப்போ இது பூமியை தவிர வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய குடும்பத்தையே எடுத்துக்கிட்டோம்னா பூமிக்கு பக்கத்துலேயே இருக்கிறவன் நிலா. இந்த நிலாவை பொறுத்தவரைக்கும் இஸ்ரோ சார்பில் லான்ச் பண்ணப்பட்ட அந்த சந்திராயன் 1 அதோடைய தென் துருவத்தில் போய் மூன் இம்பாக்ட் ப்ரோப் அதை மோத விடுறாங்க. மோத விட்டுட்டு மினரலஜி மேப்பர் அண்ட் இமேஜிங் அப்படிங்கிற டெக்னிக்கை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல நிலாவோட தென் துருவத்துல அந்த மண்ணோட சேர்த்து நீர் ஐஸ் வடிவத்துல இருக்கு, அதாவது மண்ணோட கலந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற நாடுகள்லாம் நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது இந்தியா தான் முத முதலா உலகத்துக்கே சொல்லுச்சு நிலாவில் தண்ணி இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃபோட சொன்னது நம்ம இந்தியா தான். அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது, அந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கும் அது வெற்றிகரமா நடந்து முடிக்கிறதுக்கும் முக்கியமான காரணமா இருந்தது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இன்னும் சந்திராயன்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நாமளே ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணிருக்கோம். அதுக்கான கார்டு இப்போ சைட்ல மேல தெரியும் பாருங்க, விருப்பம் வந்து அதை கூட நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து செவ்வாய்க்கோள் எடுத்துக்கிட்டோம்னா அங்க மேற்பரப்புல இருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்துல நீர் இருக்கு அப்படிங்கறத உறுதி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோடைய மேற்பரப்புலயே நீர் வந்து 6 மாதிரி ஓடி போயிருக்கு அப்படிங்கிற அந்த வழித்தடத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செவ்வாய் கிரகத்துல ஏற்படக்கூடிய நில அதிர்வுகள், அதாவது நம்ம பூமிக்கு பூகம்பங்கள் ஏற்படும் இல்லையா, அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துல நில அதிர்வுகள் ஏற்படும், அதை ஒரு 4 வருஷமா அங்க இருக்கக்கூடிய இன்சைட் லேண்டர் அப்படிங்கறத வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கு. அப்படி ஆராய்ச்சி பண்ணதோட விளைவா ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா 10 கிலோமீட்டர் ஆழத்துல நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த இன்சைட் லேண்டர் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கு, செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கு அப்படிங்கறது. அடுத்து வியாழன்கோள், வியாழன்கோளை சுத்தி இது வரைக்கும் நம்ம 95 நிலவுகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல ஒரு நிலவான யூரோப்பால ஐஸ் வடிவத்துல நீர் இருக்கு அப்படிங்கறத ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் 2022 உறுதிப்படுச்சு. அதே மாதிரி கேனியமேட் அப்படின்னு ஒரு நிலா இருக்கு, அதுல ஐஸ் வடிவத்திலையும் திரவ நிலையிலையும் 2 ஸ்டேஜ்லயுமே நீர் இருக்கு அப்படிங்கறத ஹபிள் டெலஸ்கோப் உறுதிப்படுத்துச்சு. கூடவே கலிஸ்டோ அப்படிங்கிற 3ல ஐஸ் வடிவத்துல தண்ணி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வேலனோட நிலவுகள் மாதிரியே சனி கிரகத்திலயும் நிலவுகள் இருக்கு. இது வரைக்கும் 146 நிலவுகளை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல என்சிலாடஸ், டைட்டன், மைமஸ் அப்படிங்கிற அந்த 3 நிலவுகள்ல திரவ நிலையில நீர் இருக்கு, அதுவும் 6 மாதிரி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே என்ன சொல்றாங்கன்னா அந்த நீர்ல ஈத்தேன் மூலக்கூறுகளும் மீத்தேன் மூலக்கூறுகளும் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கறத தெரிய வந்திருக்கு. அடுத்து சூரிய குடும்பத்துக்கு வெளியே வேற எங்கெல்லாம் தண்ணி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, என்ன போயா பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோள்ல என்ன இருக்கு அப்படிங்கறத போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, பூமியில இருந்தே என்ன இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி பண்றாங்கன்னு இப்ப பாப்போம். இப்போ உதாரணத்துக்கு 1990 ஹபிள் டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணாங்க. அது 1500 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஓரியன் நெபுலா ஒரு போட்டோ எடுக்குது. இப்போ இந்த நெபுலாங்கிறது என்னன்னா நட்சத்திரங்கள் தோன்றி அழியக்கூடிய தூசி மண்டலம் தான் நெபுலா. அப்படி எடுத்த போட்டோல நீராவி நிலையில அங்க தண்ணி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி தண்ணி இருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லாம பூமியில இருக்கக்கூடிய கடல் இருக்கு இல்லையா, அந்த எல்லா கடலையும் 60 தடவை நிரப்புற அளவுக்கான நீர் ஒவ்வொரு நாளும் அந்த நெபுலால உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு.
இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த போட்டோ எடுக்கும் போதே அதை லாங் வேவ்லென்த் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் பயன்படுத்தி தான் அந்த போட்டோவை எடுப்பாங்க. இப்படி எடுக்கிறது எதுக்காகனா, இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரு நிறம் இருக்கும், அந்த நிறத்துக்கு ஒரு வேவ்லென்த் அதாவது ஒரு அலை நீளம் இருக்கும். இப்போ இந்த லாங் வேவ்லென்த் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மாதிரியான டெக்னிக்ஸை பயன்படுத்தி நம்ம போட்டோ எடுக்கும் போது அந்த கிரகத்தில் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், இப்போ ஆக்சிஜன் அதிகமாக இருக்கா இல்லை கார்பன் அதிகமாக இருக்கும் இல்லைனா வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போ அந்த எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர் தான் வேவ்லென்த்தாக வெளியே வரும். அந்த வேவ்லென்த்லாம் எடுத்து ஸ்டடி பண்ணினா ஒரு கிரகத்திலையோ இல்லை ஒரு நெபுலாலையோ என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உறுதி பண்ணுறாங்க. ஹபிள் மாதிரியே ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பையும் விண்வெளிக்கு அனுப்பணும் இல்லையா, அது போட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கு. அதில் 370 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய V1032 சென்சுவரி அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கு. அதில் PDS-70 அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுடைய பிளானட்டரி ஃபார்மிங் டிஸ்க் அதுல நீர் மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறத அது கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பூமியில இருந்து 26 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய GJ486B அப்படிங்கிற ஒரு கோள்ல நீர் மூலக்கூறுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோள் நம்ம பூமியோட 3 மடங்கு அதிகமான நிறை உள்ள ஒரு கோளா இருக்கு. அதுடைய நட்சத்திரமான GLIES-486 அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை வெறும் 3 நாள்ல டைடலா லாக் ஆகி அது சுத்தி வருதுங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த GLIES-486 நட்சத்திரம் இப்போ ஒரு ரெட் ஜெயண்டா அதாவது வாழ்நாள் முடிஞ்சு அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு. இதுல இந்த மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு 50 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய 51 பெகாசி பி இப்படி இன்னும் நிறைய இடங்கள்ல நீர் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சூரிய குடும்பத்திலே எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்ன அந்த கோள்கள் போக விண்கற்கள் வால் நட்சத்திரங்கள் அது போக சனி கிரகத்தோட அந்த வளையம் இருக்கும் இல்லையா அங்கெல்லாமே கூட நீருக்கான ஆதாரங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரிய குடும்பத்துக்கு வெளியில இப்போ நான் சொன்னது போக இன்னும் நிறைய இடங்கள்ல நீர் இருக்கிறத தொடர்ந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஆனால் என்னதான் இவ்வளோ இடங்கள்ல நாம நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சாலுமே கூட உயிர்கள் இருக்கிறது என்னமோ நம்ம பூமியில் மட்டும்தான், இன்னும் மற்ற இடங்களில் உயிர்கள் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. நீர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம், உயிர்கள் இருக்கிறத நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உயிர்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும் போதே இடையில நிலாவில் எப்படி தண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற நாடுகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்தியா தான் முத முதலாக ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தண்ணி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃபோடு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா. அதை எப்படி பண்ணாங்க, அங்கே இன்னும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு சைடில் தரேன். அதே மாதிரி விண்வெளி சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு இடையில பேசும்போது நட்சத்திரம் அழிஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசணும் இல்லையா, அதாவது வாழ்நாள் முடிஞ்சு அது எப்படி ஒரு நட்சத்திரம் உருவாகுது அது என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் தாண்டி வந்து கடைசியில் வாழ்நாளே முடிஞ்சு எப்படி அழிவு நிலைக்கு போகுது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த மாதிரி விண்வெளி சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட்டும் சைடில் தரேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.